So, in the past video, we have 11th standard general maths, Ex-5.2, 5th chapter, dynamic theorem, here also theorem, part of the fourth question. Fourth question that you are given Perukkutthalar. And the Perukkutthalarin, 3 Urukkukalin, Perukkutthalan, 5832. இரண்டாவது எண்ணுடன் 6ஐயும் மூன்றாவது எண்ணுடன் 9ஐயும் கூட்டினால் கிடைக்கக்கூடிய அந்த தொடர் வந்து கூட்டுத்தொடராக மாறிடும். அப்ப அந்த உறுப்புகளை தாங்க அப்படின்னு கேட்டீங்க. ஸோ பெருக்கு தொடரின் 3 உறுப்புகள் நமக்கு என்ன தெரியும், ஏபிஆர் ஏஆர். இது ஏற்கனவே டெஸ்ட் ஸ்டாண்டர்ட் படுத்துக்கோம். இரண்டாவது எண்ணுடன் 6ஐ போட்டேன், இது இரண்டாவது எண்ணம், இது இதோட 6 போட்டோம். அப்போ என்ன கிடைக்கும், ஏ பிளஸ் சி. மூன்றாவது எண்ணுடன் 9ஐ கூட்டேன், இது மூன்றாவது எண்ணு, இதோட 9 கூட்டா என்ன வரும், ஏஆர் பிளஸ் 9. ஸோ இதோட 9 கூட்டுறோம், இதோட 6 கூட்டுறோம். அப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கூட்டுத்தொடராக மாறிடுச்சு. அப்போ அந்த கூட்டுத்தொடர் என்ன, ஏபிஆர் அப்படியே தான் இருக்கு. ஏல என்ன இது ஏ பிளஸ் 6, ஏஆர் என்ன இது ஏஆர் பிளஸ் 9. ஸோ இது வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கூட்டுத்தொடர். கூட்டுத்தொடர் என்ன சொல்றாரு, ஏபி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அதோட விதி என்ன, நமக்கு ஏற்கனவே கூட்டுத்தொடர்ல ஒரு கூட்டுத்தொடரில் ஏ பிளஸ் டி ஏ பிளஸ் 2D இந்த மாதிரி இருக்குன்னா நமக்கு 3 சார் இது வேண்ட இது கூட வேண்டாம் ஏபிசின்னு நினைச்சேன். ஏ கமா பி கமா சி தெற்கு தொடர்ல வரக்கூடிய அந்த வரிசை வருதுன்னா எப்படி இருக்கும், 2D ஈக்குவல் டு ஏ பிளஸ் டி. இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். சரி, C2 மைனஸ் C1 ஈக்குவல் டு C3 மைனஸ் C2. அப்போ அந்த C2 இந்த சைடு கொண்டு வரப்போ 2B ஈக்குவல் டு ஏ பிளஸ் சி அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த விதியின்படி இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது இது வந்து இரண்டாவது இப்போ அப்போ 2 பிராக்கெட் ஏ பிளஸ் சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி, இது வந்து ஏபிஆர் ஏபிஆர். ஸோ ஏ பிளஸ் பி சி சி என்ன ஏஆர் பிளஸ் 9. நல்லா கவனமாக பாரு, ஏபிசின்னு 3 நம்பர் வந்து கூட்டுத்தொடரில் வர்றப்போ அதனுடைய கண்டிஷன் வந்து 2B ஈக்குவல் டு ஏ பிளஸ் சி, அதாவது C2 மைனஸ் C1 ஈக்குவல் டு C3 மைனஸ் C2. அந்த கண்டிஷன் படி இது வரும், ஏற்கனவே 10th படிச்சிருக்கோம். இந்த கண்டிஷன் படி 2B இது கம்ப்ளீட்டர் பி தென் ஏ பிளஸ் சி. இப்போ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிக்கணும், அதில் மறந்துட்டேன். இந்த பிளஸ் என்னுடைய கிரெடிட் பலன் வந்து 5832 அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ இது அப்படியே பெருக்கு பார்க்கலாம், இங்கே இன்ட்டு போட்டு 5832 6 கேன்சல் ஆகும். ஸோ A³ சமம் 5832. அப்போ A = 18. இதை போட்டு பார்த்தோம்னா நமக்கு வரும் 18 × 18 × 18 5832 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதை கண்டுபிடிச்சி ஏமாதிங்க, இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ 2 பிளஸ் 18 பிளஸ் 6 ஈக்குவல் டு ஏபிஆர் ஏக்கு நம்ம என்ன போடுவோம், 18 தென் 18R பிளஸ் 9. ஸோ வி ரைட் நெக்ஸ்ட்டு இது இதுலேயே கூட எழுதுறாங்க, எழுத இல்லையா 18 இது நான் இங்கே 48 பிளஸ் 9 இது சைடு வந்ததுன்னா மைனஸ் 9 ஈக்குவல் டு 18R பிளஸ் 18R. ஸோ தேர்ட்டி சரிங்க, நம்ம இது வரைக்கும் எழுதிட்டு இப்போ இது என்ன வரும், 48 வயசுன்னு 39 இல்லையா, 39 ஈக்குவல் டு 18R தென் 18R. இந்த ஆர் என்ன பண்ணுவோம், நம்ம ரெண்டு சைடு கொண்டு போவோம் இல்லையா. ஸோ 39R ஈக்குவல் டு 18 + 18R ஸ்கொயர் இருக்கு. இதை மட்டும் சைன் சேஞ்ச் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மேக்கிங் மிஸ்டேக் ஹியர் ஆன்லி. இந்த பிளஸ் 39R இந்த சைடு கொண்டதுனா மைனஸ் 39R. ஸோ 18R ஸ்கொயர் பிளஸ் 18 தென் இது இந்த சைடு கொண்டு வந்து என்ன ஆகுது, மைனஸ் 39R ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே என்ன வரணும், மல்டிப்ளை பண்ணால் இது இல்லையா. ஸோ 18 × 18 ஸோ இங்கே 1 8 4. ஸோ 324 எலிவேஷன் எடுத்தோம்னா 1 × 6 = 2 தென் 8 × 1 3 × 27 = 3 9 then 3 3 இல்லையா. அப்போ இது இது எட்டுமே என்ன வரும், 27 3 2 4 6
6 and 12. அப்போ இந்த ரெண்டு எடுத்தா நமக்கு 39 வரதுக்குரிய சான்சஸ் இருக்கா? இங்க ரெண்டுமே மைனஸ் இருக்கு, ரெண்டுமே மைனஸ் அப்படிங்கிறப்போ இங்க என்ன இருக்கு, 3 = 4. ஸோ மைனஸ் 27 மைனஸ் 12, ஏன்னா இது வந்து மைனஸ் 39 ஆகுது. பை இங்க என்ன பண்ணும், 18 இருக்கா? ஸோ பை 18. ஸோ 9 டைவர்ஸ் இங்கே 2, ஸோ 6 டைவர்ஸ் என்ன வரும், இங்கே 2 இங்கே 3, இங்க 9 டைவர்ஸ் 2 இந்த இடத்துல 3. ஸோ இதுக்கு இதான் ரைட் 2r minus 3, then 3r minus 2 equal to 0. So this implies r equal to 3 by 2, r equal to 2 by 3. So ரெண்டு வேல்யூ இருக்கு. நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் கேஸ் 1, ஏற்கனவே a என்ன வேல்யூ இருக்கிறோம், 18, அதுக்கப்புறம் இதை எடுத்துக்கலாம், தென் r equal to 3 by 2 போட்டோம்னா அந்த பெருக்கு தொடர் இல்லையா, அந்த மூன்று உறுப்புகள். ஸோ ஜிபியின் 3 உறுப்புகள் அப்படின்னு போட்டு நம்ம என்ன எழுதணும், ஏஆர் ஏஆர். இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஏக்கு நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணோம், 18. ஸோ 18 பை ஆர் வேர்ட் என்ன, 3 by 2 கமா 18 கமா 18 இன்ட்டு 3 by 2. ஸோ இதை ரெசிப்ரோக்கல் அட்ரோ பண்ணும்போது 18 இன்ட்டு 2 by 3, தென் 18 இது கேன்சல் பண்ணோம்னா 9. ஸோ இங்கே 27 இல்லையா, இது 6 times. ஸோ 12 18 27. ஸோ ஃபஸ்ட் ஆன்சர் நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். அப்போ கேஸ் 2 போட்டோம்னா அதே தான் வரும், நம்ம அப்படியே ரிவர்ஸாக வரும் இல்லையா. ஸோ 27 18 12 அப்படின்னு சொல்லி இது வந்து நமக்கு இது கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து கரெக்டாக செக் பண்ணுறது. என்ன பண்ணுவோம், நம்ம சிபியில் T2 by T1 ஈக்குவல் டு T3 by T2 அப்படின்னு செக் பண்ணுவோம் இல்லையா. அப்போ இங்கே 6 டைம்ல இங்கே 2 இங்கே 3, இங்கே 9 டைம்ல இங்கே 2 இங்கே 3. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக வருது. ஸோ திஸ் ஆன்சர் இஸ் கரெக்ட் ஆகிடுச்சு, டெஃபினட்லி கரெக்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம செக் பண்ணி கூட நம்ம ஆன்சர் வந்து ரிப்பீட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இதனுடைய நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். டோட்டலாக வந்து 10 sums இருக்கு, Ex-5.2-4 10 sums இருக்கு. இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கு நம்ம கோர்ஸுக்கு வந்து 4 sums, ப்ரீவியஸாக இருக்கிற 3 sums வந்து எல்லாமே சின்ன சம் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடியது. ஸோ 4 வந்து 10 வரைக்கும் கண்டினியூஸாக தொடர்ந்து இந்த வீடியோஸ் வந்து பார்த்துருவோம். தேங்க்ஸ்.